வந்து ஹெட்லைன் ஸ்ரீ வினயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்பொழுது நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 21 21ஆம் தேதி மதியம் 3:31 ராகு பகவான் ரிஷபராசியிலிருந்து மேஷராசிக்கும், கேது பகவான் விருச்சக ராசியிலிருந்து துலாம் ராசிக்கும் பெயர்ச்சி அடைகிறார். அப்போ இந்த நாள் வரையில் கடந்த ஒரு 18 மாசமா 1.5 வருஷமா ரிஷபத்தில் இருந்து வரக்கூடிய ராகு பகவான் மேஷத்திற்கு செல்கிறார். அதே போல கீழே விருச்சகத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் துலாம் ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த ராகு கேது பெயர்ச்சி ரொம்ப சர்வ சாதாரணமான ஒன்று, உலக மக்கள் அனைவருக்குமே ஒரு விஷயத்தை இந்த பதிவின் மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குருவுடைய வக்ரம், அதிச்சாரம், இந்த அசைவுகளுக்கெல்லாம் நாம உலக மக்கள் பக்த கோடிகள் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் தரீங்களோ அந்த இம்பார்ட்டண்ட் இந்த ராகு கேதுவுக்கு நீங்கள் தருவது இல்லை அப்படின்னு தோணுது. ஒரு அலட்சியமா ராகு கேது தானே அப்படிங்கிற ஒரு அலட்சியமா இருக்கிறதாக நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, அன்பு நேயர்களே, மிகவும் பலம் வாய்ந்த கிரகங்கள் ஆதித்யாதி நவகிரகங்கள்ல ஒவ்வொருத்தருடைய பர்த் சார்ட்டிலையும் அந்த ராகு கேது எங்க இருக்காங்களோ அந்த இடத்த வச்சுதான் அந்த ஜாதகர் அடைய வேண்டிய சுய கர்மாவாகட்டும், அல்லது வந்து நல்ல கர்மாவா, அல்லது வந்து ஜாதக கர்மாவா, அப்ப எந்த மாதிரியான துன்பங்களை அல்லது என்ன மாதிரியான பாக்கியங்களை எல்லாம் அனுபவிக்க வந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயம், முன் ஜென்மால அவர் என்ன தப்பு பண்ணார், எந்த மாதிரியான மிஸ்டேக் பண்ணியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஜாதகத்துல ராகு கேது அமர்ந்திருக்கக்கூடிய பாவங்களை அடிப்படையா வச்சுதான் சொல்லப்படுகிறது. ராகுவை போல கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு தான் ஜோதிட நூல்களும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கான நவகிரகங்கள்ல ரொம்ப பவர்ஃபுல் பிளானட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ராகு கேதுக்கள். ராகு இருக்காரே, பிரம்மாண்டமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பிரம்மாண்டமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு ஜாதகனை, அது ஆணோ பெண்ணோ, ஒரு ஜாதகரை இமைப்பொழுது பை செகண்ட்ல ஒரு உயர் நிலைக்கு, ஹையர் பொசிஷன்ல கொண்டு போய் உட்கார வைக்கிறதும் ராகு தான். அதே ஜாதகரை அரை செகண்டில் தலைகீழ அதல பாதாளத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதும் அந்த ராகு தான். அப்போ ராகு நினைச்சாருன்னா உயர் பதவி, அரசாங்கம், அரசாங்கத்துக்கு மேலே அரசு அதிகாரிகள், அவங்களுக்கு மேலே சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், அதுக்கு மேலே பிரசிடென்ட், என்னெல்லாம் ஒரு ஹையர் ரேங்க் உண்டோ அந்த எல்லா ஹையர் ரேங்க், சைரன் வைக்கிறாங்க இல்லையா மேலே சுற்றுது பார்த்தீங்களா, ஹையர் சைரன் வச்ச, அப்போ அந்த மாதிரியான உயர் பொறுப்புகள், அந்த சைரன் வந்து ரெட் கலர் இல்லையா, அந்த சவுண்டு, அது ராகு. இந்த ஒளி, ரெண்டு ஒளியுமே எடுத்துக்கோங்க, அது ராகு. அப்போ மிகுந்த உயர் பொறுப்பு, உயர் பதவிக்கு வரணும், ஒருத்தர் அரசியல்ல உயர்ந்த பொறுப்புக்கு வரணுமா, நல்லா சாதிக்கணுமா, அவங்களுக்கு ராகுவுடைய அனுகிரகம் வேண்டும். சினிமா துறையில பேர் புகழ் வாங்கணுமா, அவங்களுக்கு ராகுவுடைய காரகத்துவம் அங்க வேலை செய்யணும், ராகு அங்க சப்போர்ட் பண்ணணும். அப்போ அந்த ராகு எங்கெல்லாம் சப்போர்ட் பண்றாரோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு உயர் பதவிகள், பெரிய பொறுப்புகள், பேர் புகழ், அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கும். கொடுத்து கெடுக்கக்கூடியவர் ராகு, கெடுத்து கொடுக்கக்கூடியவர் கேது. அந்த ராகு கேது பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போமாக. அதுக்கு முன்பாக அன்பு பக்தகுடிகளே, இந்த ராகு கேது பெயர்ச்சி ஸ்பெசிஃபிக்கா உங்க ராசிக்கு நல்லது செய்யணும், நல்லதை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராகு கேது பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெற உள்ளது. ஸோ இந்த ராகு கேது பெயர்ச்சி பரிகார ஹோமம் மார்ச் 21 அன்னைக்கு நடக்குது. இந்த பரிகார ஹோமத்தில் உங்கள் ராசிக்கு அல்லது உங்களுக்கு நீங்கள் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். ராகு கேதுடைய நல் அருளை நீங்கள் பெறுவீர்கள். வாங்க நம்ம ராசிக்கு போயிடலாம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, நடைபெறுகின்ற இந்த ராகு கேது பெயர்ச்சி இது நாள் வரையில் உங்க ராசிக்கு 12வது வீட்டில் இருந்த அந்த கேது பகவான் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது வீட்டிற்கும், அதே சமயத்தில் இது நாள் வரையில் உங்க ராசிக்கு 6வது வீட்டில் இருந்த ராகு பகவான் 5வது வீட்டிற்கும் பெயர்ச்சி அடைகிறார்கள். அப்ப பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு ராகு வருகிறார், 5க்கு ராகு வருகிறார் என்று சொல்கின்ற பொழுது அது ஜென்ம ராகுவுக்கு சமமாக அமையும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. தனுசு ராசி அன்பர்களே,
தனுசு ராசி என்பவர்களே, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஏழரை சனியுடைய ஃபாதர் சனியில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் சனியுடைய வீட்டிலே மூன்றாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அப்போ ரொம்ப டைட்டான ஒரு பொசிஷன்ல வண்டியை ஓடிக்கிட்டு இருக்கு. ரொம்ப எந்த ஸ்டாப்பிங் நிற்காம வண்டியை ஓடிக்கிட்டு இருக்கு. நிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை. அடுத்த 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 கமிட்மெண்ட்ஸ் தனுசு ராசிக்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் நடைபெறுகின்ற இந்த ராகு கேது பெயர்ச்சி 5-11 இந்த அசுபகிரகங்கள் சுபஸ்தானத்திலே ஆட்சி பொறுப்பேற்கிறார்கள். இது எப்படி அமையும் என்று சொன்னால், தனுசு ராசி என்பர்களே, இந்த 5-11 அசுபகிரகங்கள் அமைந்தாலும் உங்களுக்கு தேவையான ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை இந்த ராகு கேது தரப்போகிறார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 5 இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ராகு, 5 ராகு, 5 ராகு இருந்தா சரியில்லையே சாமி அப்படின்னு சொன்னாக்கா, நிச்சயமாக தனுசு ராசி என்பர்களே, ராசிக்கு 5 வீட்டுக்கு வரக்கூடிய ராகுவால் நிச்சயமாக உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறப்போகுது. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது, வம்பு வழக்குகள், இடம் சம்பந்தப்பட்டது, உறவுகள் சம்பந்தப்பட்டது, அப்பா அம்மா சம்பந்த, உடன் பிறந்தவர்கள், அது சகோதர சகோதரிகள், குடும்பம், மாமனார் மாமியார், இப்படி என்னெல்லாம் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளம் எல்லாம் கிளியர் ஆகும். ஸோ அவங்களுடைய மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு போக்குவரத்துக்கான வாய்ப்புகள் ஏற்படும். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் தனுசு ராசி அன்பர்களே, இப்போதான் எனக்கு தெரிய வந்தது நாங்கள் இந்த மாதிரி பிரிஞ்சிட்டோம் அந்த வரலாம் சொல்லக்கூடியவர்கள், புதிய திருமணமாகி பிரிஞ்சவங்க. ஸோ இந்த மாதிரியான பிரிவுகள் இருக்குமே ஆனால் அந்த பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ அதுக்கெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரியான முறையில் உரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வீர்களே ஆனால் நிச்சயமாக வெல்ல முடியும் தனுசு ராசி அன்பர்களே. சரி, பிஸ்னஸ் எப்படி இருக்கும், தொழில் துறைகள் எப்படி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரையில் தனுசு ராசி என்பர்களே, இந்த ராகு கேது பெயர்ச்சியால் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், வருமானங்கள் அதிகரிக்கும், தொழிலில் புதிய அறிமுகங்கள் ஏற்படும், புதிய தொழில்கள் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தனுசு ராசி என்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவை விலகும். கண்டிப்பாக கடன் பிரச்சனைகள் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்கா? தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் ஒரு மெயின் ப்ராப்ளமே உங்களுக்கு லோன் தான். அது பேங்க் லோனாக இருக்கலாம், வெளியில் வாங்கினதாக இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். ஸோ கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவையெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில தனுசு ராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அப்போ திடீர் அதிர்ஷ்டம்னா எப்படி சாமி அப்படின்னு கேட்டாக்கா, ஒரு உங்கள் கம்பெனியாக இருக்கலாம், உங்களுக்கு ஒரு புதிய நல்ல ஜாப் கிடைக்கலாம், அல்லது உங்களுக்கு இன்க்ரீமெண்ட் கிடைக்கலாம், ஒரு வரவுகள் கிடைக்கலாம், அதன் மூலியமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் திருமண யோகம், குழந்தை பாக்கியம், லேட் மேரேஜ் பண்ணிக்கிறது, செகண்ட் மேரேஜ், உறவுகளில் பிரிந்தவர்கள், காதலிக்கக்கூடியவர்கள், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இவையெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணியிருப்பார் இந்த ராகுவும் கேதுவும். ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் கூட கிளியர் ஆகிட்டு ஒரு நல்ல சுமூகமான முடிவு வந்து நன்மை நடக்கக்கூடியதாக காலமும் நேரமும் உங்களுக்கு நன்மையை செய்கிறது. அதே போல தான் வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு யோகம், கல்விக்காக வெளிநாடு செல்வது, இப்படி பல வகையில் இந்த ராகுவும் கேதுவும் 5-11 அமைந்து நல்ல பலன்களை, சுப பலன்களை தனுசு ராசிக்கு வாரி வழங்குகிறார்கள். குறிப்பாக 11 வீட்டில் சுக்கிரன் வீட்டில் உட்காரக்கூடிய கேது பகவானால் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். லாபஸ்தானத்தை பொறுத்தவரையில் குருவுடைய கடாட்சம் இருக்கின்ற காரணத்தினாலே, 11 இருக்கக்கூடிய கேதுவுக்கு குருவுடைய அனுகிரகம் கிடைக்கின்ற காரணத்தினாலே மகாலட்சுமி யோகம் கிடைத்து நிரந்தரமான பண வரவு உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும் மகாலட்சுமி யோகம் உங்களுக்கு அமைய வேண்டும் என்று சொன்னால் இந்த ராகு கேதுவோட பெயர்ச்சி பரிகாரம் செய்து கொள்வது சிறப்பு என்பதை தெரிவித்துக் கொண்டு, அன்பு பக்த கோடிகளே, இவ்வளோ நேரம் நம்ம இந்த ராகு கேது பெயர்ச்சிகளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நான் பதிவின் மத்தியில் சொன்னதைப் போல இந்த ராகு கேது பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. இந்த ராகு கேது பயிற்சி நீங்கள் நினச்சதை சாதிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா, ஜெயிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா, வெற்றி பெற வேண்டும் என்று நினச்சிங்கனாக்கா, உங்கள் துன்பம் நீங்க வேண்டும் என்று நினைத்தீர்களே என்று சொன்னால், ஆரோக்கியம், குடும்பம், மகிழ்ச்சி, கவலை, பயம்,
செய்வினை கோளாறுகள், ஆயுள், ஆரோக்கியம், இதில் எல்லாம் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் இந்த ராகுகேது பயிற்சி பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள், பங்கு பெறுங்கள். அப்படி கலந்து கொள்வதாக இருந்தால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள், அதற்கான கட்டணத்தை செலுத்தி என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி சன்னேசன் குருஜி. நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி.